இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கல்யாணம் முதல் காதல் வரை அப்படின்ற சீரியல் வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து லீட் ஆக்ட்ரஸாக வந்தவங்க ப்ரியா ப்ரியா பவானி சங்கர் இவங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரீசெண்டாக மேயா த மான் அப்படின்ற படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து மெர்சல் கூட ரிலீஸ் ஆனதுனால இந்த படத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படம் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலும் இந்த படம் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா போகலை இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா மெர்சல் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆனதுனால இந்த படம் அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியல இவங்க லீட் ஆக்ட்ரஸாக பண்ண ஃபஸ்ட்டு படம் இது தான் இதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா டேரெக்டர் பாண்டிராஜ் கார்த்தியோட சேர்ந்து வந்து ஒரு புது படம் எடுக்க போகிறாரு அந்த படத்தில் வந்து இவங்க வந்து ஹீரோயினாக வந்து நடிக்க போகிறாங்க அந்த நியூஸ் தான் இப்போது வெளியாயிருக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோயின் வந்து சாய்ஷா அப்படின்ற ஒருத்தங்களாகவும் இவங்க வந்து செகண்ட் ஹீரோயினும் தேர்ட் ஹீரோயினாக வந்து அனுபாமா பரமேஸ்வரன் இவங்க வந்து பிரேகம் படத்தில் நடித்தவங்க அவங்க வந்து தேர்ட் ஹீரோயினா அப்படின்னு நடிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் வந்து சூர்யா கூட வந்து ஒரு சீனில் வராரு அப்படின்ற நியூஸ் கூட வெளில வந்திருக்கு இந்த படம் வந்து இந்த வருஷத்தோட எண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த படம் வெளியாகும் அப்படின்ற நியூஸையும் வந்து வெளியிட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் வந்து கடைசியாக எப்போது ஹிட் படம் கொடுத்தாருனே வந்து ஞாபகம் இல்லை கொஞ்சம் யோசித்து தான் சொல்லணும் அந்தளவுக்கு கார்த்திக் வந்து தொடர்ந்து எல்லாமே வந்து தோல்வி படங்கள் தான் இந்த நிலமையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்